கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 12 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம அபிராமி வீட்டுக்கு வராங்க, நம்ம கார்த்தி தான் கூட்டிகிட்டு வராரு. அப்போ நம்ம தீபா போயிட்டு அபிராமிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டிங்கள்ல, இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைத்த அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நான் வந்தது உனக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் போல், வேறு யாருக்குமே நான் வந்ததில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம அருணாச்சலம் வந்து கேட்குறாரு, அபிராமி என்ன நச்சியா இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அப்புறம் என்னங்க, நான் வந்த பிறகு யாருடைய முகத்துலேயுமே சந்தோஷத்தை காணுமே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா ஓடி வந்து, அத்தை நீங்கள் வந்தீங்கன்னு நான் எவ்வளோ சந்தோஷத்தில் தெரியுமா இருக்கேன். உங்களுக்காக நான் கோவிலையெல்லாம் நிறையா பிரார்த்தனைகள் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக கோவிலில் 108 தடவை அங்கப்பிரதர்சனம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமியும், சரி ஐஸ்வர்யா நீ பண்ணுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கிண்டலாக பார்க்குறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சரிம்மா தேவையில்லாமல் கண்டவங்க கிட்டே பேசாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு. உடனே அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, இவனுக்கு ஒரு சின்ன கேப்பு போதுமே, இனி அசிங்கப்படுத்துறதுக்கு எப்படா அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம தீபா சொல்கிறாங்க அபிராமி கிட்ட, அத்தை நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இனிமேல் இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நான் இங்கே வந்ததுக்கான காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா கேட்குறாங்க, என்ன காரணத்தை அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அந்த சொத்து பிரச்சனையை பற்றி நீங்கள் இப்போ பேச வேணாம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி நான் இப்போ அதை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்தி கேட்குறாரு, அம்மா யாராருக்கு என்னென்ன சொத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் ஆனந்த், யாராருக்கு என்னென்ன சொத்து கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இந்த விஷயத்தை பற்றி இப்போ பேச வேணாம்னு சொல்லித்தனமா உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இந்த விஷயத்தை நான் தள்ளி போடுறது ரொம்ப தப்பு. ஏற்கனவே அருண் சொத்தை பிரித்து கேட்டான், அப்புறமா ஐஸ்வர்யா கேட்டா, இதனால் ஐஸ்வர்யாவை அடிக்கக்கூட செஞ்சேன், இப்போ ஆனந்த் கேட்டுட்டான், அதனால் கண்டிப்பாக இந்த சொத்தை பிரித்து கொடுக்கறது நல்லது, யாராருக்கு எவ்வளோவ்ளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் எனக்கு இந்த வீடும் காஸ்மெட்டிக் கம்பெனியும் வேணும் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, எல்லாருக்கும் எவ்வளோவ்ளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வக்கீல் வந்துடுவார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நான் இப்போ கூட சொல்கிறேன், நான் உங்கள் யாருக்குமே ஸ்ட்ரெஸ் கொடுக்கவே இல்லை, நீங்கள் இப்போதைக்கு சொத்தை பிரிக்க வேணாம் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அம்மாவே சொத்தை பிரிக்கணும்னு சொல்கிறாங்க, நீ ஏன் இடையில புகுந்து குட்டையை குழப்புற அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, எனக்கு தேவையான சொத்தை நான் கேட்டு வாங்கிக்க போகிறேன், இதில் உனக்கு என்ன கார்த்தி பிரச்சனை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நீ ரியாவை நம்பி இப்படி பேசுகிற, ஆனால் ரியா எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க, அண்ணியை ஒதுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, நான் உண்மையாக ரியாவை லவ் பண்ணேன், அதனால் ரியாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன், ஏன் என்னுடைய காதல் ஜெயிக்கக்கூடாத கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வெக்கமே இல்லாமல் பேசாதன்னா, நீ கல்யாணம் பண்ணது மீனாட்சியை, ரெண்டு குழந்தைக்கு தகப்பனாக இருந்துக்கிட்டு இன்னொரு பொம்பளையை கொண்டாந்து வீட்டில் வச்சிருக்கியே, நீ ரொம்ப கேடு கட்டவன் அப்படின்னு. அப்போ டக்குன்னு அபிராமி சொல்கிறாங்க, நிறுத்துங்க, இதே மாதிரி இந்த வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்போ தான் இந்த வீட்டில் நிம்மதி இருக்கும், தயவு செஞ்சு சண்டை போட்டு தொலையாதீங்க அப்படின்னு. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு வக்கீல் வராரு. வக்கீலை பார்த்ததோட நம்ம ஆனந்த் யோசிக்கிறாரு, நம்மளுக்கு தான் முழு சொத்தும் கிடைக்க போகுது, கார்த்திக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி நம்ம அபிராமி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க, நீங்கள் இப்போதைக்கு சொத்தை பிரிக்க வேணாம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி நான் சொத்தை பிரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், என்னால் இந்த குடும்பம் பிரிய வேணாம், நான் நினச்சேன் இந்த சொத்தை பிரித்தாதான் குடும்பம் பிரியும் அப்படின்னு, ஆனால் இந்த சொத்தை பிரிக்காமல் இருந்தால் தான் குடும்பம் பிரியும்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ வக்கீல் வந்து அபிராமியை பார்த்து, மேடம் இப்படி இருக்கீங்க, ரொம்ப காலமாயிட்டு உங்களை பார்த்து
அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க. பார்க்க வேண்டிய சூழ்நிலை, அதனால தான் உங்களை அவசர அவசரமாக வர வச்சேன் அப்படின்னு அதுக்கு வக்கீல் சொல்கிறாரு. இது மாதிரி வக்கீலை வச்சு சொத்து பிரிக்கிற அளவுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை மேடம் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு வர வர உடம்பு சரியில்லாமல் போகுது, அதான் தேவையான அளவுக்கு எல்லாருக்கும் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு நானும் என் புருஷனும் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு வக்கீலும், நீங்கள் எடுத்ததும் சரியான முடிவு தாம்மா அப்படின்னு அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க. சரி, இந்த சொத்தோட விவரங்களை சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ வக்கீல் நிறைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அருண்கிட்ட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான நேரம், உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோ அதை பற்றி சொல்லுங்கள், அப்போ தான் அத்தை உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை கொடுப்பாங்க அப்படின்னு அதுக்கு அருண் சொல்கிறாரு. எனக்கு என் அம்மா கூட இருக்கணும்னு மட்டும்தான் தோணுது, மற்றபடி சொத்து மேலே எனக்கு ஆசையே கிடையாது ஐஸ்வர்யா, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணா சொத்து வேணாம்னு இருக்கலாம், ஆனால் என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக சொத்து வேணும், அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம பிள்ளை ஒரு பெரிய இடத்துக்கு நல்ல முறையில் போகணும்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு சொத்து வேணும். வேணாம்னு இருந்தீங்கன்னா அப்புறம் காலத்துக்கும் நீங்கள் கார்த்தியோட கையை தான் ஏந்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அப்போ அருண் சொல்கிறாரு. ஐஸ்வர்யா, நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும், அதுவும் இந்த சொத்துக்காக, ஆனால் எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம், எனக்கு சொத்து முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் ரியா கிட்டே சொல்கிறாங்க, ரியா கவலைப்படாத, நம்மளுக்கு தேவையான சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, என்னங்க இந்த வீட்டையும் கேளுங்க, நம்ம இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, சரி ரியா, இந்த வீட்டோட ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிற உன் மனசு எனக்கு புரியுது, கண்டிப்பாக இந்த வீட்டிலையே நம்ம இருப்போம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா இது மாதிரி எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைம்மா, எனக்கு இப்போதைக்கே நீங்கள் எழுதி வைக்க வேணாம் அப்படின்னு. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், எழுதுனா எல்லாருக்கும் சரிக்கு சமமாக எழுதி தான் ஆகணும், ஒருத்தரை விட்டு ஒருத்தருக்கு கண்டிப்பாக எழுத முடியாது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அம்மா எனக்கு இந்த சொத்தில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி உனக்கு சொத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலும் நீ இந்த வீட்டில் ஒருத்தந்தான், அதனால் உனக்கு கண்டிப்பாக நாங்கள் சொத்து எழுதி வச்சு தான் ஆகும் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, அம்மா சொல்கிறத கேட்டுக்கோ, உனக்கும் நாலு பின்ன ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்லது கெட்டது செய்கிறதுக்கு உனக்கு ஒரு சொத்து வேணும்ல அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ வக்கீல் எல்லாருக்குமே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் கொடுக்குறாங்க, முக்கியமாக இந்த வீடு அபிராமிக்கும் அருணாச்சலத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு இந்த வீட்டை கொடுத்துருங்களேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, ஏன்பா உனக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு மறுநாளே என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்லுவேன், அதனால் இந்த வீடு யாருக்குமே சொந்தம் கிடையாது அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த ஐஸ்வர்யா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி ஆனந்த் அருண் மூணு பேருமே கேட்டுக்கோங்க, இந்த வீடு எனக்கும் என் புருஷனுக்கும், இந்த வீடு என்றைக்குமே நாங்கள் பிரிக்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, சரிம்மா எங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க, மற்றபடி இந்த வீட்டில் யார் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டீங்க, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆனந்த் உன் விஷயம் இன்னும் முடியலை, உனக்கும் மீனாட்சிக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை சரியான முடிவு தான் அத்தை, டிவோர்ஸ் பேப்பர்ஸை மட்டும் கொடுங்க நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, என்னால் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு ரியா வேணும் அப்படின்ட்டு ரியாவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போ மீனாட்சிக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம், நீ மீனாட்சிக்கு டிவோர்ஸ் கொடு, அப்போ தான் மீனாட்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா வாய்ப்பே இல்லை, நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, சரி எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டீங்க, ரியாவையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டீங்க, காலம் ஃபுல்லாக சக்காலத்தி சண்டையெல்லாம் இங்கே என்னால் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அத்தை டிவோர்ஸ் பேப்பர்ஸில் கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ஆனந்த் வேறு வழி இல்லாமல் டிவோர்ஸ் பேப்பர்ஸில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அப்போ நம்ம மீனாட்சியும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க ஆனந்த்கிட்ட, ஆனந்த் உனக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டிலேருந்து
அரைப்பங்கு மீனாட்சிக்கு போய் ஆகணும் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, வாய்ப்பே இல்லை, நான் எதுக்கு அவளுக்கு கொடுக்கணும், அவள் தான் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாலே அப்படின்னு. அதுக்கு வக்கீல் சொல்கிறாங்க, சட்டப்படி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஷாக் ஆகிறாரு.